மதுரை வைகையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் வைகை அணை முழு கொள்ளளவான 71 அடியில் தற்பொழுது 70 அடியை எட்டியதால் அணையில் இருந்து 3754 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மஞ்சளாறு அணையிலிருந்து 250 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் வைகையாற்றில் வினாடிக்கு சுமார் 4000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் மதுரை வைகையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இரு கரையையும் தொட்டவாறு தண்ணீர் செல்கிறது. முன்னதாக தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான தேனி மாவட்டம் வருசநாடு, வெள்ளிமலை, மேகமலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வைகையாற்றில் இறங்கி செல்பி எடுக்கவோ, குளிக்கவோ, துணி துவைக்கவோ, ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வைகையாற்றின் கரையோரம் காவல்துறை கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வைகையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து தரைப்பாலங்களை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்வதால் வைகை கரையோரம் உள்ள சாலை போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது.